எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் சேனலில் மற்றும் ஒரு புதிய பரிமாணம் தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. உடனே டவுன்லோட். தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க வாய்ப்பு. டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வெளிவரும் தகவல்களால் குடிமகன்கள் உற்சாகம். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற நேரத்திலிருந்து கொரோனா தொற்றின் எண்ணிக்கை வெகு வேகமாக அதிகரித்தது. ஏற்கனவே இருந்த ஊரடங்கு உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலும் கடுமையாக்கி கடந்த மே 24 இருந்து தளர்வுகள் எதுவும் இல்லாத முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தார். இந்த முழு ஊரடங்கு உத்தரவு 2 நீட்டிக்கப்பட்டது. அதன்படி 36,000 என்ற தினசரி தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து 19,000 என்ற எண்ணிக்கை வந்தது. அதைத் தொடர்ந்து 7 இருந்து சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய நிலவரப்படி தமிழகத்தில் ஒரு நாளின் தொற்று எண்ணிக்கை 17,321 குறைந்துள்ளது. கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்தாலும் உயிரிழப்புகளில் அந்த சூழ்நிலை எழவில்லை. இந்த நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகள் வழங்கப்படுவது தொடர்பாகவும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமை செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் குமார் ஜெயந்த், போலீஸ் டிஜிபி திரிபாதி, சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சி ஆணையர் கக்கன் தீப் சிங் பேடி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட கலெக்டர்களும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்தாலோசனை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. அதில் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகள் தொடர்பாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடுவார். கூட்டத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டிக்க உயர் அதிகாரிகள் பரிந்துரைத்ததாக தகவல் வெளியானது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கை நீட்டிக்க உயர் அதிகாரிகள் பரிந்துரைத்ததால் டாஸ்மாக் கடைகளை திறக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நேர கட்டுப்பாட்டுடன் டோக்கன் முறையில் டாஸ்மாக்கில் மது விற்பனை செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் குடிமகன்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.